So hi family, today very big day nu sollalam. So sammaya market vandu irangichu, evlo super ah irangichu paarenga. So kidathatta nalla points eduthom, especially in the region la vandu namma nariya per vandu score pannirpom illaya. So for nariya strategy and adathla apply a irukke, so romba easy nu sollalam. So hope nariya per vandu profit pannirpinga nambara. And also nariya per vandu post anupindinga. Really happy. Suppose நீங்க வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் டெய்லி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் யாரெல்லாம் வந்து நம்ம அனாலிசிஸ் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணி அதை நான் வந்து ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், சரியா? ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இருக்கிறது மூணு லெவல்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இருக்க ரீஜன் இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து இந்த ரீஜன் தான். ஓகே, கண்டிப்பாக அந்த ரீஜன் ஒரு இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் மொமெண்டமுக்கு போகும், அதாவது ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகும்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குதோ தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரும் ஆகும். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் இது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே இந்த ரீஜன் க்ராஸ் பண்ணாதான்னு சொல்லுவார். ஓகே, இது ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது விஷயம் நியூட்ரல். நியூட்ரல்னா சைட் வேஸ்னா அகெயின் இந்த ரீஜன் போயிட்டு அப்படியே இங்கேயே கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகி இப்படியே கூட இருக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நியூட்ரல் ரீஜன், பட் இதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அதுதான் நியூட்ரல் ரீஜன். அண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணணும். ஓகே, அதாவது 37,600 ரைட், ஆமாம், 580-590 அந்த ரீஜன் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரீஜன் வந்து பிரேக் பண்ணால் தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக கீழே போகும். அண்ட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். நிறைய யூனோ நிறைய வாட்டி வந்து பார்த்துருக்கோம், எப்போவுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் இறங்கி சப்போர்ட்லேருந்து அப்படி டக்குன்னு மேலே போகும் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் ரீஜனாக இருக்க போகுது. ஸோ மூணே மூணு இடம் தான், 38,400, 38,500 and 37,600. ஓகே, ஸோ இதை நான் வந்து டக்குன்னு எழுதிடுறேன். 38,400 வெரி இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 38,50 அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் 37,600. ஓகே, எஸ், இது மூணு தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் க்ரூஷியல் ரீஜன். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஏன்னா ரெண்டுமே வந்து சில சமயம் இன்னும் மாறி நடந்தாலும் இப்போ வந்து கிட்டத்தட்ட சிமிலராக நடக்குது. அண்ட் நிஃப்டி ரொம்ப முக்கியமான பிளேஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். எப்போனா 17,830 கிராஸ் பண்ணுச்சுன்னா, ஓகே, 17,830 வந்து டெக்னிக்கலி கிராஸ் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக சூப்பராக போகும். நான் பேசுறது இந்த ரீஜன் பற்றி. ஓகே, அண்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடம் தான். ஓகே, பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அண்டு ரெண்டாவது, சப்போஸ் நியூட்ரலாக ஓப்பன் ஆகி கீழே வருதுன்னா அகெயின் இந்த ரீஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒன்றும் கீழே போகும், ஆனால் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி டே நாளைக்கு இருக்கும். பேங்க் நிஃப்டியும் சேம் சிமிலராக இருக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம் குரூப்பில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் எதனா ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா ஐ வில் ட்ரை போஸ்டிங் இட். அதாவது கால்ஸாக கொடுக்க மாட்டேன், பட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சதுன்னா. ஓகே, ஸோ அண்ட் ஆல்ரெடி நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்டு டேக் கேர் ஃபேமிலி, தேங்க்யூ.